ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பணியாரத்தை கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பணியாரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மைதா 1 கப்பு, 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு துருவின தேங்காய், பஞ்சாமிர்தம், இது எல்லாருக்குமே தெரியும். இதிலிருந்து 1 கப் எடுத்துக்கலாம். இந்த பஞ்சாமிரதம் இல்லைனாக்கா 3 வாழைப்பழம், 1/4 கப் பேரிச்சம்பழம், 4 சர்க்கரை, அப்படி இல்லாட்டி சாதாரணமான வெல்லம் 3/4 கப் எடுத்து அதை மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். குக்கிங் சோடா 2 பிஞ்ச் சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே பஞ்சாமிரதத்தில் நெய் இருக்குது. தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வடமாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டி, அதாவது அடமாவு பதத்துக்கு, வடமாவு இல்லை அடமாவு பதத்துக்கு கெட்டியாக இந்த மாதிரி கரைச்செடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நம்ம 1 30 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். நம்ம குக்கிங் சோடா சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா அது ஊறி சாஃப்டாக வரட்டும். 30 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு நல்லாவே சாஃப்டாக பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம பணியாரமாக சுட ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே எண்ணெய் சூடாக காஞ்சிட்ருக்கு, அதில் நல்ல குழியான ஒரு கரண்டியை 1 நிமிஷத்துக்கு விட்டு எடுத்துட்டு அந்த கரண்டியில் 1/4 அளவுக்கு மட்டும் நாம் ரெடி பண்ண அந்த மாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ அந்த மாவு இருக்கிற அந்த கரண்டி அப்படியே இந்த சூடான எண்ணெயில் 1-2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருவோம். அது வெந்து தானாக அழகாக பிரிஞ்சு வரும். நல்ல அழகாக அந்த கரண்டியோட ஷேப்புக்கு நல்ல அழகாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அது லைட்டாக கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் அதை நாம் அப்படியே நடுவில் அந்த எண்ணெயில் தள்ளி விட்டுருவோம். இதே மாதிரி நம்ம மீதி பணியாரத்தை சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த பணியார கல்லிலேயே சுட்டு எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லைனாக்கா நம்ம போண்டா பொறிச்சு போடுற மாதிரி கூட சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு கூட நீங்கள் போண்டாவை பொறிச்சு எடுத்துக்கலாம். கடாயோட சைஸை பொறுத்து நாம் இதில் வந்து அதில் எத்தனை சேர்க்க முடியுமோ அத்தனை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். நடுநடுவே இந்த ஏற்கனவே வெந்துட்டுருக்க இந்த பணியாரத்தை திருப்பி விட்டுக்கணும், இல்லாட்டி ஒரு சைடு கலர் ரொம்ப டார்க் ஆகிடும். மேலே அழுத்தி விடும்போது அது சீக்கிரமாகவே அந்த அடிப்பகுதி வெந்து தனியாக வரும், அதனால் லைட்டாக ஸ்பூன் வச்சு அந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கணும். அவ்வளோதான். இதை பாருங்கள், நல்ல சூப்பராக பெரிய சைஸ் குலோப் ஜாமுன் மாதிரி நம்மளோட பஞ்சாமிரத பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த பஞ்சாமிரத பணியாரத்தை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.